சகோதர சகோதரிகள், கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு, தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நுழைவுத் தேர்வை பொறுத்தவரையில் 12 வகுப்பு படித்த மாணவர்கள் மாணவியர்கள் மருத்துவ கல்வியை பெற வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மருத்துவராக வேண்டும் என்கிற ஒரு ஆசை அவர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், இதற்கு முன்பு அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. குறிப்பாக ஏழை எளிய மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. நன்றாக படித்தால் போதுமானது. அவங்களுடைய ஆரம்ப கால கல்வியிலிருந்து 12 வகுப்பு வரையிலும் நன்றாக படித்து அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக, இதை நான் அடைய வேண்டும், ஒரு டாக்டராக வரணும், ஒரு பெரிய இன்ஜினியராக வரணும், இப்படிலாம் சின்ன பிள்ளைங்க பேசிக்கொள்ளும். நீ என்ன வர ஆசைப்படுற அப்படின்ன உடனே ஆம்பளைகளை கேட்டால் அதிகமாக சொல்கிறது டாக்டர் இன்ஜினியர், பெண் மக்களை கேட்டோம் என்று சொன்னால் டாக்டர் டீச்சர், இதைத்தான் பிரதானமாக சொல்லுவார்கள். அவங்க ஆசைப்படுற துறை அது போன்ற துறை. அப்படியெல்லாம் ஒரு கனவு இருந்தது, அதை அடைய வேண்டும் என்று சொன்னால், 12 வகுப்பிலே நல்ல மதிப்பெண் பெற்றார்கள் என்று சொன்னால் அந்த மதிப்பெண் அடிப்படையிலே அவர்களுக்கு மருத்துவ படிப்பு என்பது எட்டக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை மாறிவிட்டது என்று சொன்னால், மருத்துவ படிப்பிற்குள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால் நீட் என்கிற ஒரு தேர்வை அவர்கள் எழுத வேண்டும். நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதற்கு பெயர். தேசிய அளவிலான தகுதி தேர்வை எழுதிய பிறகுதான் அதிலே தேர்ச்சி பெறக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் மருத்துவ படிப்பு படிக்க முடியும் என்று வைத்திருக்கிறார்கள். நீங்கள் 12 வகுப்பில் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, அதில் எவ்வளோ மதிப்பெண் பெற்றாலும் சரி, அந்த மதிப்பெண்களை மருத்துவ படிப்புக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்கிற ஒரு முடிவை அறிவித்து பரீட்சையை நடத்தியிருக்கிறார்கள். இது வந்து நம்முடைய நாட்டிலே எல்லா மாணவர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருந்தால் நாம் வாய்மொழி மௌனமாக இருந்து விடுவோம். ஆனால் இவர்கள் நடத்தக்கூடிய இந்த தேர்வு இருக்கு பாருங்க, இந்த தேர்வை நம்முடைய மாணவர்களில் ஏறத்தாழ 80% அதிகமானவர்கள், 85% மாணவர்களால் எதிர்கொள்ளவே முடியாது. 100 பேர் அந்த பரீட்சைக்குள்ள நுழையவே முடியாது. ஏனென்று சொன்னால், அவர்கள் நடத்தக்கூடிய அந்த பரீட்சையிலே அவர்கள் வைக்கக்கூடிய சிலபஸ் என்பது மத்திய அரசினுடைய கல்வி சிலபஸாக இருக்கக்கூடிய CBSE பாடத்திட்டம் அதான் பிரதானமாக இருக்கிறது. ஸ்டேட் சிலபஸ் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அரசு பள்ளிக்கூடங்களில், சாதாரண தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தில் இருந்து கேள்விகள் கேட்கப்படுவது கிடையாது. நம்ம இந்த பிள்ளைங்களை அப்படித்தான் தயார்படுத்தியிருக்கிறோம். அரசினுடைய பாடத்திட்டம் என்பது சமச்சீர் கல்வி என்பது ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த பாடத்திட்டம் அரசினுடைய பாடத்திட்டம், அதைத்தான் இன்னைக்கு தனியார் கல்வியிலையும் மெட்ரிக்கிலையும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சொல்லி கொடுக்குறாங்க. அதை படித்து விட்டு அந்த பாடத்தில் இருந்து ஒருத்தர் போயிட்டு CBSE எழுத முடியுமான்னு கேட்டால் எழுத முடியாது, தோத்து போயிடுவார். நல்லா தெரியும், ஏழைகளால் அதில் ஜெயிக்கவே முடியாது, கிராமப்புற மாணவர்களால் ஜெயிக்கவே முடியாது, அவங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸாம் எதிர்கொள்ளவே முடியாது என்று தெரிந்தும் கூட அதற்குரிய கட்டமைப்பை செய்துவிட்டு அரசு பள்ளிக்கூடங்களை எல்லாம் நீ சர்வதேச தரத்திற்கு உயர்த்தி விட்டு தகுதியான ஆசிரியர்களை போட்டு உயர்ந்த பாடத்தை நீ பாடத்திட்டமாக அரசு பள்ளிக்கூடங்களில் சொல்லி கொடுத்துட்டு நீ கொண்டு வந்தால் பரவாயில்லை. இன்னைக்கு போய் பார்த்தோம் என்று சொன்னால் அரசு கல்விக்கூடங்களில் வாத்தியாரும் இல்லை, அங்கே உள்கட்டமைப்பு இல்லை, கழிவறை வசதிகள் கூட இல்லாத அளவிற்கு இன்னைக்கு பிள்ளைங்கெல்லாம் அவதிப்படக்கூடிய நேரத்தில் நீ போய் நீட்டை எழுதிட்டு உள்ளவா என்று சொன்னால் எப்படி வருவான்? இது ஒரு பெரிய சமூக அநீதியை இவர்கள் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். திணிப்பு தான் இது, ஒரு மொழி திணிப்பு, ஒரு மத திணிப்பு என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் CBSE என்று சொன்ன உடனே எது மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கை என்று தான் நாம் பார்க்கிறோம். அதில் ஹிந்தி மொழி திணிப்பு இருக்கிறது. இப்போ கம்பல்சரி ஆக்கிட்டாங்க, கம்பல்சரி இங்கிலீஷு ஹிந்தி நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய 22 முக்கியமான பிராந்திய மொழிகளில் ஒன்று கம்பல்சரி ஆக, 3 மொழி, ஒன்று ஹிந்தி கம்பல்சரின்னு அறிவிச்சிட்டான். அடுத்து சமஸ்கிருத மொழியும் CBSE பாடத்திட்டத்திற்குள்ளே வருகிறது. அடுத்து அவருடைய மத நம்பிக்கையான யோகாவும் CBSE பாடத்திட்டத்திற்குள்ளே வருகிறது. இதெல்லாம் எப்படி பாடத்தில் வரும்னு கேட்காதீங்க, அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த மொழி பாடம் படிக்கக்கூடிய நேரத்தில் அந்த கல்விக்கூடங்களில் கம்பல்சரி யோகா என்று சொன்னால் அந்த மாணவர்கள் யோகா செய்து தான் ஆக வேண்டும். ஒரு குறிப்பிட்ட தெய்வங்களை வணங்க வேண்டும் என்று சொன்னால் வணங்கித்தான் ஆக வேண்டும், அது ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இப்படி ஒரு திணிப்பாக இவர்கள் இதை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதை தாண்டி இது ஒரு பெரும் சமூக கொடுமை என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பரீட்சையை எழுத சென்றிருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய மனநிலை என்பது ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்பொழுது பிள்ளைகளை வந்து ரொம்ப சீராட்டி பாராட்டி எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா, எல்லாம் செஞ்சிட்டியான்னு சொல்லிட்டு எக்ஸாம் 9 மணிக்கு என்று சொன்னால் 8:30 பெற்றோர்கள் முன்னாடி கொண்டு போய் விட்டுடுவாங்க. சாதாரண 1வது 2வது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், பெரிய IAS IPS வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே போயிட்டு
ஃப்ரீ மைண்டாக உட்கார்ந்து அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காரும் பொழுது தான் அவர்களால் அந்த பரீட்சையை சரியான முறையில் எதிர்கொள்ள முடியும். சைக்காலஜிக்கல் தெரப்பி என்பது ரொம்ப முக்கியம், மனோ தத்துவ ரீதியாக அவர்கள் தயாராகுவது ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், உள்ளே போன உடனே பரீட்சை எழுத போகக்கூடிய நேரத்தில் செருப்பு ஷூ போட்டுட்டு போனவனெல்லாம் செருப்பு ஷூவை கலட்டு இருக்கு, அது ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கு எக்ஸாம் ஹாலுக்கும் இங்கிருந்து உள்ளே நுழைந்து போகக்கூடிய பரிசோதனை செய்யக்கூடிய இடத்திற்கும் அவ்வளவு தூரம் இருக்கு. அவ்வளவு தூரம் மணலே சுடு மணலே நடந்து போகணும்னு சொல்றாங்க கொளுத்துற வெயில் காலத்தில். ஏன்னு கேட்டால் செருப்பு உங்களுக்கு பர்மிட்டட் இல்லை. ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு போட்டு போறான், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் எல்லாம் கூடாது என்று சொல்லி சட்டையை கிழிக்கிறான். முழுக்கை சட்டையில உள்ள போயிட்டு பரிசு எழுதக்கூடாது. ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு கூட இந்த கட்டுப்பாடு கிடையாது. இந்த நாட்டிலே உயர்ந்த துறைகளை பிடிக்கக்கூடிய உயர் பதவிகளை பிடிப்பதற்கு என்று வைத்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு கூட இந்த கட்டுப்பாடு இல்லை. ஃபுல் ஹேண்ட் நாட் பர்மிட்டடு. சொல்லவே வேண்டாம், இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பெண்கள் நிலைமை என்ன இருக்கும்? புர்கா விட்டுருப்பானா? முழுக்கைக்கே இல்லை, இடம் இல்லை என்று சொன்னால் புர்கா போட்டுட்டு போன பெண்கள், ஹிஜாபோடு போன பெண்கள், ஹிஜாப் அலௌடு இல்லை என்று சொல்லி எல்லாம் எப்படின்னு கேட்டால் வயலன்ஸ் தான். சொல்லி எடுக்கிறதெல்லாம் இல்லை, பிடிச்சி கிழிக்கிறது, கலட்டி எடுக்கிறது. அந்த மாணவர்களெல்லாம் கண்ணீர் கவலையோடு உள்ளே நுழைகிறார்கள். எப்படி அவங்க போயிட்டு எக்ஸாம் எழுதுவாங்க? கடுமையான மன உளைச்சல், இன்னும் சொல்லுவதற்கு வெட்கப்படக்கூடிய அளவிற்கு அந்த பிள்ளைகளுடைய மானத்தை இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். உள்ளாடை வரைக்கும் கலட்டக்கூடிய வேலைகளை செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இது ரொம்ப ஒரு அத்துமீறிய ஒரு சம்பவம். நம்முடைய மாணவ சமுதாயத்தை நாசப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் வந்து ஒரு பரீட்சையை எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் திட்டமிட்டு செய்த மாதிரி குறிப்பாக தமிழகத்தில் தான் அதிகமாக நடந்திருக்கு. தமிழகம், கேரளா, மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குஜராத்திலலாம் இந்த கண்டிஷன் போடலன்னு சொல்கிறாங்க. மோடி இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இது போன்ற ஆடை கட்டுப்பாடு இல்லை, ட்ரெஸ் கோடு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு சிஸ்டம் என்று சொன்னால் சொல்லுங்க. ஆனால் இந்த அளவிற்கு தமிழகத்தில் கடைபிடித்த அளவிற்கு மற்ற மாநிலங்களில் கடைபிடிக்கவில்லை என்றால் ஒரு சமூக புறக்கணிப்பு தமிழகத்தை நோக்கி நடைபெறுகிறதோ என்ற நிலைமை ஏற்படுது. மாணவர்களை கடும் பாதிப்பிற்கு இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த செயலை கண்டிக்கும் விதமாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் மாலை 4 மணி அளவிலே சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான கண்டன போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம். இந்த தீமைக்கு எதிராக, அக்கிரமத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நியாயவான்கள் அத்துணை பெறும் குடும்பத்தோடு இந்த போராட்டத்திலே பங்கு பெற வேண்டும். இது போன்ற அக்கிரமங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாத அளவிற்கு ஒரு கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும். அது அத்துணை பேருடைய கடமை என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிருதுவானா அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.